விவசாயத்தை நேசிக்கி அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வந்து புதுமையாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது ஆனாலும் நம்ம வீட்டு தாவரங்களில் அதாவது என்னென்னா இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களாலும் சரி கொலைப்புறங்களில் வந்து வளர்க்குறவங்க கண்டிப்பாக இந்த நேரான ஃப்ரூட்ஸு சின்ன சின்ன செடியாக சேகரிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த இந்த பழத்தோட பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நட்ஸ் வந்து ரொம்ப பழக்கமான நட்ஸு ஒன்றுமே இல்லைங்க வேர்க்கடலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலக்கல்ல வேர்க்கடலை அப்படின்னுவோ இந்த பழம் பேரும் வேர்க்கல்லையுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்வாங்க பீனட் அப்படின்னா வேர்க்கடலை இது முழுசாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா வேர்க்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்வாங்க அது கேர் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட சுவை வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப ஒரு பட்டரை வந்து ஞாபகப்படுத்தும் அதே வந்து நிலக்கல்லையை ஞாபகப்படுத்தும் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பேர் வந்துச்சு தமிழ்லேயும் சரி உலகத்தில் பரவ பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னா அந்த ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா பீனட் பட்டர் ஃப்ரூட்டு தமிழில் சொல்லணும் அப்படின்னா வேர்க்கடலை வெண்ணெய் பழம் ஸோ அதுலேயும் ரெண்டு இருக்குது நாம் நார்மலாக வேர்க்கடலை வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம் மாதிரி வெள்ளி வேர்க்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்னு முன்னாடி வந்து சில்வரை சேர்த்துக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த செடிகள் வந்து ரெண்டு செடி இருக்குது பட் இது வந்து ரொம்ப தாவரவியலாக டெப்டாப் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு விதமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாவரவியல் ரீதியாக கம்பேர் பண்ணுவாங்க நம்மளை பொறுத்தவரை அது சும்மா ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நம்மளை பொறுத்தவரை பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம் இப்போல்லாம் நிறைய நர்சரிஸில் வந்து கிடைக்குதுங்க ஸோ நான் வந்து கீழே நம்பர்ஸ் கொடுக்குறேன் தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல இருக்குது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குது எவங்க கொரியர் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு நல்ல பழம் தாங்க ஒரு நல்ல சத்தான பழம் தான் பட் இருந்தாலும் நிறையா பேருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த பழத்தை பொறுத்தவரை நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வித டேஸ்ட்டுமே கொடுத்துரும் ஆனால் நல்ல பழுத்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து நம்ம நிறைய இதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் இப்போ எனக்குலாம் வந்து பிடிக்கல ஆனால் காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஒரு நிலக்கல்லில் அப்படியே நல்ல மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பழம் தான் பிடிக்காம போயிடும் அந்த பழத்தில் இருக்கிற சாறு வந்து நல்ல அப்படியே மரத்துலையே விட்டீங்க அப்படின்னா நல்லா பழுத்து அப்படியே ஒரு ஜூஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு விதமாக அது வந்து நம்மளை பொறுத்து இருக்கல ஒருத்தரை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா நாட்டுறோம் சொல்லுவோம் ஒரு சில பொறுத்தவரை வாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் ஒரு சத்தான பழம் தாங்க இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தார்வியல் ரீதியாக சொன்னோம்ல ஏன்னா நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் பார்த்துட்டோம் புன்சோசியா அர்ஜென்டியா அப்படின்னு இது ஒரு தார்வியல் ரீதி இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த வெள்ளி நேரமாக இருக்கும் பார்த்தீங்களா அது அதே நேரத்தில் புன்சோசியா கிளாண்டிலிபரா அப்படின்வாங்க இது வந்து நார்மல் எப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க இலையோட தோற்றம் இருக்குல்ல அந்த பின்னாடிலாம் திருப்பி பார்த்தோம்னா அந்த வெள்ளியோட வெள்ளி கலரில் இருக்கும் அதை அதை வச்சு தான் மீன் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வந்து இந்த அர்ஜென்டியா அப்படின்ற இலை வந்து கொஞ்சம் அதாவது அதுதான் வந்து உங்களுக்கு வெள்ளி கலராக இருக்கும் இந்த கிளாண்டிஃப்ளாரா அப்படின்றது வந்து இலை வந்து ஒரு ஊசியாக அது நம்ம ரப்ப டெப்தாக வந்து நமக்கே தெரியாது நம்மளே குழம்பிடுவோம் ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து வெளி நேரம் கொடுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்பிகேசி அப்படின்ற ஒரு தார்வியல் குடும்பத்தை சேர்ந்தது இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தென் அமெரிக்கா தாங்க அர்ஜென்டியா வென்சுலா கொலம்பியா பெரு பிரேசில் சுரினம் ஸோ இங்கேலாம் பரவலாக பார்க்கலாம் அங்கேயும் வர்த்தக ரீதியாக பண்ணுறாங்க மேக்சிமம் வந்து வர்த்தக ரீதியாக யாருமே வந்து பெருசாக பண்ணலை என்னென்னா இந்த பழத்தை வந்து நீங்கள் அந்த பழுத்ததுக்கப்புறம் கப்பல் போக்குவரத்தில் நிறையா கொண்டு போகணுன்னா முடியவே முடியாது சீக்கிரத்திலே ஒரு நாள் ரெண்டு நாளே பழுத்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதனாலேயே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க வீட்டு தாவரங்களை நமக்கு தேவை அப்படின்னா வளர்த்து வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பழத்தில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கனால ஜூஸாக ஜாமு அந்த மாதிரி சாப்பிட்லாம் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாராலையும் விரும்பி உண்ணப்படுறது காய் தாங்க நல்லா காயை வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் பழம் வந்து எல்லாேருக்கும் பிடிக்காது காய் எல்லாருக்கும் பிடிக்கும் பழம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது ஓகே இந்த மரத்தை பொறுவரை ஒரு இருபது அடி வளர்ந்தாலும் நம்ம வீட்டு தாவரங்களை வளர்க்குறப்ப அடி அப்படின்றதான் மெயின்டைன் பண்ணுவாங்க பெருசாக வந்து மல மரமாக வந்து வளர விட மாட்டாங்க இந்த பழங்கள் வந்து பச்சை கலரில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் சிகப்பு கலராக மாறும் நல்ல ஒரு 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 இன்ச்சு அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து நல்ல விட்டு நல்ல ஒரு லென்த்தில் நல்ல ஒரு உருண்டையாக வந்து வரும் பார்க்க நிலக்கல்லில் எப்படி பெருசாக இருந்தால் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து வெட்டல் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம் பரவாயில்ல உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷத்துலேயே எல்லாத்துலேயுமே பலன் கொடுத்துருங்க சில நீங்கள் போய் நான் நர்சரிஸில் வாங்குறீங்க அப்படின்னா சில சமயங்களில் காய்களே அப்படியே இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணி வந்து எடுத்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அழகு தோற்றம் நிறையா வீடுகளில் இதை சாப்பிட்றாங்களோ இல்லையோ அழகுக்காக வளர்ப்பாங்க ஒரு பிரம்மாண்ட தோற்றமாக இருக்கும் இது அதிகமாக வந்து கோடைக்காலங்களை பலன் கொடுத்தாலும் வருஷம் ஃபுல்லாகவே உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் காய்களும் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்றத கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த நாட்டுகள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் கீழே நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்